ஹே, வெல்கம் டு கிரோ சோஷியல் டாக். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ்னால எல்லாருமே வந்து உங்களை வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, டெய்லி இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பேர் பரவிட்டு இருக்கு, சென்னையில் 500 டெய்லி, இப்போ 700 ரீச் ஆகுது, நாளைக்கு 1000 வருமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பயம் இருக்குது. அதுவும் சென்னையில் வந்து எஸ்பெஷலி சென்னையில் எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மீடியாஸ், நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ், அது இல்லாமல் யூடியூபர்ஸ் நிறைய உங்களை வந்து பயமுறுத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற பயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிடும். அதுக்கு முன்னாடி வினோ சோஷியல் ஆகி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நேபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு பிஎஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி, வாங்க இன்னைக்கு டாபிக் போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம் இருக்கு, அது வந்து பார்த்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்தியா நேபாளுக்கும் சண்டை அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதான் உண்மை. இப்போ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நேரடியாக வந்து ஒரு வாய் தகராறு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியா எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற அபுலேக் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா நேபாள் பார்டர், அது ஆக்சுவலாக சைனா பார்டர் கூட தான் அது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா லாஸ்ட் வீக்லேருந்து ரோட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ரோட் போகிறான்னு கேட்டனா, இப்போ டிவோட்டிஸ் இருக்காங்க, மானசரோவர் கைலாஷ் போகிறவங்க அந்த இடத்துல போகிறதுக்காக ரோடு வந்து சரியில்லை அப்படின்றதுக்காக ரோடு போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுதான் உண்மையா அப்படின்னா தெரியல. ஆனால் அதுக்கு நேபாள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ வருஷமா இல்லாமல் இப்போ வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு. அதுக்கு இந்திய தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நேபாள் இவ்வளோ வந்து நம்மளை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி மூன்றாவது அணி இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றம் சாத்திருக்காங்க. என்ன மூன்றாவது அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி குற்றம் சாத்திருக்காங்க. ஆனால் வந்து சைனா இருக்குமா அப்படின்றது தெரியல. அதுக்கு சைனா, அதுக்கு நேபாளோட தளபதி, அதாவது அவர் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர் போக்ரியால். ஈஸ்வர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அபாண்டமாக எங்கள் மேலே வந்து பழி சுமத்துது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இவ்வளோ வருஷமாக இருந்த நட்புறவு இப்போ வந்து முறியது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக குற்றம் சாத்திருக்காங்க. நான் இந்தியாவுக்காக நாங்கள் வந்து நிறைய ரத்தம் சிந்திருக்கோம், ஆனால் இந்தியா இந்த மாதிரி பேசுறது எங்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. நாங்கள் நினச்சோம்னா இந்தியாவை வந்து ஈஸியாக வந்து போரில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி இவருடைய பேச்சு இருந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சைனா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே நம்பப்படுதுங்க. இதுதான் வந்து ஒரு நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தாய்லாந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களுடைய ரிசர்ச்சில் COVID-19 வேக்சின் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுக்கு இட்டாலி கண்டுபிடிச்சதா சொன்னாங்க, இஸ்ரேல் கண்டுபிடிச்சதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் இது எதுவுமே WHO வந்து ஒத்துக்கல. ஆனால் இப்போ தாய்லாந்து வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேட் அதாவது எலிக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, குரங்குக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுக்கும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த வேக்சின் வந்து பயன்படுத்தினா கொரோனா வைரஸ்லேருந்து ஈஸியாக மீண்டு வர முடியும், தடுக்க முடியும். இந்த வேக்சின் போடுறதுனால கொரோனா வைரஸே பாதிப்பு இல்லாமல் தடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னா தாய்லாந்து. ஸோ இது வந்து WHO கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்றது, WHO நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்க, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு US உடைய பயோடெக்னாலஜி கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் 131 பேருக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வேக்சினை வந்து பயன்படுத்திருக்காங்க. எங்கன்னா கேன்பராவில் 131 பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ரேட்டுக்கும் மக்கிக்கும் டெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் யூஎஸ் வந்து. ஸோ மனிதர்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு 131 பீப்புளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து வந்தால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றது தெரிய வருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் உங்களுக்கு. அடுத்த நியூஸை வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே மிரண்டுருவீங்க. என்னன்னு கேட்குறீங்களா, சைனா வந்து வரும் 27ஆம் தேதிக்குள்ள அவங்க நாட்டு மக்களை உடனடியாக என் டீட்டெயில்ஸை வந்து சைனா தூதரகத்துக்கு கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது, நாங்கள் வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து கொண்டு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போவுமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் ஏற்படுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டு மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அவங்க நாட்டு மக்களை. அந்த மாதிரி தான் வந்து சைனா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் மையமாக வச்சு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மிரண்டே போயிடுவீங்க. என்னன்னா, இப்போ கொரோனா வைரஸ் பீப்புள் பாதிக்கப்பட்டவங்க வெளிநாட்டில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் சைனா என்ன சொல்லியிருக்காங்க, 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு போக மாட்டோம், கொரோனா வைரஸ் அவங்களுக்கு கொரோனா வைரஸ்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து இது பதிவு பண்ணாதீங்க, நான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக மாட்டோம் சைனாக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனா தூதரகம் இன்றைக்கி வெளியிட்ருக்கு. ஸோ ஒரு போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஏன்னா சைனா வந்து நிறைய அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸ் வந்து எல்லை பார்டரில் வந்து குவிச்சிட்ருக்காங்க, இந்தியா பார்டரில். ஸோ இது வந்து ஒரு போர் பதற்றத்துக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டு இருக்கு இந்த கொரோனா வைரஸ்க்கு இந்த சைடில். சரிங்க, நாங்கள் வந்து நேரடியாக நமக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்மளோட டாப்பிக்கு போகலாம். என்னென்னா, பயம் பயம் பயம். நம்மளை வந்து கொரோனா வைரஸை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பெருசாக காமிச்சு நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க. வீட்டுள்ளே உட்கார வச்சு மாஸ்க் போடுறது ஒரு நல்ல விஷயம், சானிடைசர் போடுறது நல்ல விஷயம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்ல விஷயம், லெக் வாஷ் பண்ணுறது நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து நான் வந்து தப்புன்னு சொல்லலைங்க. இதெல்லாம் வந்து பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, வீட்டுள்ள உட்காந்துருக்கிறதா அப்படின்னு கிடையாது, அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவோட
மொத்தமா எத்தனை பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 145,456 பேர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து ரெக்கவர் ஆனவங்க எத்தனை பேர்னா 60,706 பேர் வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. இறந்தவங்க எத்தனை பேர்னா 4,172 பேர் தான் இந்தியாவில் வந்து இறந்துருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 138 கோடி வந்து இந்தியாவோட பாப்புலேஷன், 1,38,00,000 இந்தியாவோட ஜனத்தொகை. அதில் 145,000 அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு வந்து 0.00 தான் வந்து உங்களுக்கு இருக்கே தவிர 1% கூட அது வந்து ரீச் ஆகலை இந்தியாவில். முதல்ல வந்து அது வந்து கவனத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 17,082 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னா 8,731 பேர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. இதில் வந்து டெத் எவ்வளோ பேர்னா 118 பேர் வந்து இறந்துருக்காங்க. சராசரியாக சென்னையில் ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுடைய அளவு தான் வந்து 118. ஆனால் இப்போ எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கலை. இவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 70 நாள் வரும்போது நமக்கு வந்து இந்த 70 டேஸில் 118 பேர் தான் இறந்துருக்காங்க. ஒரு நல்ல நியூஸே தவிர அது கெட்ட நியூஸ் கிடையாது. இன்னும் வந்து நல்லா தெளிவாக சொல்லணும்னா இந்தியாவில் டோட்டலாக பாதிக்கப்பட்டதுலேருந்து டெத் ரேட் எவ்வளோனா 2.86% தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 மாதம் தாண்டிடுச்சு. மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் முடிய போகுது. இதில் டெத் ரேட் என்ன 2.86% தான் பதிவாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்ட் டெத் ரேட்னா 0.6% தான் டெத் ரேட், 0.6% தான். அதுவும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்கவர் ஆனவங்க வந்து தமிழ்நாட்டில் 51.11% வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து முதல்ல கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இந்த புள்ளி விவரங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன்லேயே 17% எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையை எடுத்துக்கிற 100%னா அதில் 17% பீப்புள் வந்து எங்கே இருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நாடு டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள வந்துருச்சு. நேற்று எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 10th place வந்திருக்கு இந்தியா. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க 5th place வந்திருக்கு. 5th place இல்லை, நம்ம இந்தியாவுடைய அளவு என்னன்னா 10th place இருக்காங்க. இன்றைக்கும் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் கூட நம்ம 10th தான் இருப்போம். நம்ம 9th போக வாய்ப்பு இல்லை இன்றைக்கி. அப்படி பார்த்தா கூட மற்ற நாடுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மக்கள் தொகை அதிகம், அதில் பாதிக்கப்பட்டது இவ்வளவு. டெஸ்டிங் என்னென்னா மற்ற நாடு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா பயத்தை முதல்ல விட்டுருங்க. நார்மலாக இருங்க. நம்ம நார்மலாக இருக்கோம், ஒன்றுமே கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம், சளி பிடிச்சிருக்கும், ஜுரம் வந்திருக்கும், அது கொரோனா வைரஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது என்ன இருக்கும் நமக்கே தெரியாமல் ஒரு நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்னால அது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுனால நம்மளை விட்டு அது வந்து போயிருக்க நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணதுனால நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம அன்றாட வாழ்க்கையை June 1 தொடங்கினாதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா June 1 இதுக்கப்புறம் லாக்டவுன் தேவை இருக்காது. நம்ம நார்மல் லைஃப் நம்ம வாழ்ந்தாலே அது வந்து சளி ஜுரம், ஏன்னா நீங்கள் நல்லா வந்து கவனிச்சு பாருங்கள். 3 மாதத்தில் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸ்னால சாகிறதுக்கு எத்தனை பேர் சாவாங்க? நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 50 கோடி பேர் சாவாங்க. இந்தியாவில் வந்து 50 கோடி மேலே வந்து இறந்து போவாங்க. எவ்வளோ 50 கோடி ஆச்சு, 10 கோடி ஆச்சு, கோடி ஆச்சு, இப்போ 100,000 அதுவும் இல்லாமல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட இறப்பு சதவீதமே 0.002% தான் மொத்தம். இன்றைக்கி இது வரைக்கும் இறந்தவங்க 4,172 பேர் தான் இன்னி வரைக்கும் இறந்துருக்காங்க. 4,172. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. நல்லா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாலையும் சரி உலகத்தையும் சரி எத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்கன்னா குழந்தைங்க ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தவங்க, கேன்சர் இருந்தவங்க, இந்த மாதிரி வந்து ஆஸ்மா பேஷண்ட் இவங்க இந்த குழந்தைங்க இறந்ததான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே தவிர கொரோனா வைரஸ்னால குழந்தைங்க இறந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் 60 வயசு மேலே இறந்தாங்களா அப்படின்னா அதுவும் ரொம்ப கம்மி. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 60 வயசு மேலே இருக்கிறவங்களும் டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அன்றாட வாழ்க்கையை நீங்கள் மாஸ்க் போட்டு, க்ளவுஸை போட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சோஷியல் டாக்கை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது உங்கள் வினோத். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட பார்க்கலாம். குட் நைட். பை பை.